தமிழகத்தில் சில மாவட்டங்கள் புதிதாக பிரிக்கப்பட்டதால் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, நெல்லை, தென்காசி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் ஆகிய 9 மாவட்டங்களில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவில்லை. இந்த மாவட்டங்களுக்கு உடனடியாக தேர்தலை நடத்த வேண்டும் என்று தொடரப்பட்ட வழக்கில் செப்டம்பர் மாதத்திற்குள் உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டிருந்தது. இது தவிர சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, சேலம் உள்ளிட்ட 15 மாநகராட்சி, 148 நகராட்சிகள், 561 பேரூராட்சிகளுக்கும் தேர்தல் நடத்தப்பட வேண்டியுள்ளது. சுப்ரீம் கோர்ட் உத்தரவை தொடர்ந்து 9 மாவட்டங்களுக்கான ஊராட்சி தேர்தல் செப்டம்பர் மாதத்திற்குள்ளும், நகராட்சி தேர்தல்கள் டிசம்பர் மாத இறுதிக்குள்ளாகவும் நடத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. 2019 ஆண்டு டிசம்பர் மாத இறுதியில் இரு கட்டங்களாக 27 மாவட்டங்களுக்கு உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த பாமக, பாஜக, தேமுதிக ஆகியவை ஒரு கூட்டணியாகவும், திமுக, காங்கிரஸ், விசிக, மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக் ஆகியவை இன்னொரு அணியாகவும் அப்படியே களமிறங்கியதுதான். அதாவது நாடாளுமன்ற தேர்தலின் போது அமைத்த கூட்டணி உள்ளாட்சி தேர்தலில் மாறவே இல்லை, அப்படியே நீடித்தது. இந்த தேர்தலில் திமுக கூட்டணிக்கு 44% இடங்களும், அதிமுக கூட்டணிக்கு 41% இடங்களும் கிடைத்தன. ஆனாலும் தேர்தல் முடிவுகள் விஜயகாந்தின் தேமுதிகவிற்கு அவ்வளவாக இணைக்கவில்லை. பாமகவை பொறுத்தவரை எதிர்வரும் தேர்தல் மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் 7 இடங்களில் போட்டியிட்ட பாமக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை. முந்தைய அதிமுக அரசு வன்னியர்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பில் 10.5% இடஒதுக்கீடு சட்டம் கொண்டு வந்ததால் சட்டப்பேரவை தேர்தலில் பாமக குறைந்தபட்சம் 15 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் பெரிதும் நம்பியிருந்தார். அதுவும் நடக்கவில்லை. திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கடலூர், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர் போன்ற வன்னியர்கள் நிறைந்த மாவட்டங்களில் பாமகவும் அதிமுகவும் தோல்வியை கண்டன. இதனால் டாக்டர் ராமதாஸ் ஒரு புதிய முடிவிற்கு வந்துள்ளதாக கூறப்படுகிறது. நடைபெறவுள்ள 9 மாவட்ட ஊராட்சி மற்றும் நகராட்சி தேர்தல்களில் பாமகவை தனித்து போட்டியிட வைப்பது என அவர் தீர்மானித்திருக்கிறார் என்கின்றனர். ஏனென்றால் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு தொடர்பாகத்தான் இதுவரை பாமக தனது அரசியலை முன்னெடுத்து வந்தது. தங்களது முக்கிய கோரிக்கையை அதிமுக அரசு நிறைவேற்றிவிட்டதால் இனி இப்பிரச்சனையை முன்வைத்து அரசியல் நகர்வுகளை பாமகவால் மேற்கொள்வது கடினம் என்பதால் கட்சியின் செல்வாக்கை வளர்க்க தனித்து போட்டியிடுவதே சிறந்தது என்கிற முடிவிற்கு டாக்டர் ராமதாஸ் வந்துள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு பேச்சு உள்ளது. இந்த தேர்தலில் குறைந்தபட்சம் 15% இடங்களை கைப்பற்றிவிட்டால் 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது யாருடன் கூட்டணி அமைப்பது என்பதை தீர்மானிக்க அது உதவியாக இருக்கும் என்பதும் அவருடைய கணக்கு. தேமுதிகவை பொறுத்தவரை 2019 உள்ளாட்சி தேர்தலின் போது தங்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்படவில்லை என்பது பெரும் கவலையாக இருந்தது. அப்போது அதிமுக கூட்டணியில் தேமுதிக உள்ளாட்சி தேர்தலை சந்தித்தது. அந்த தேர்தலில் மாவட்ட பஞ்சாயத்து கவுன்சிலர்கள் 4 பேர், பஞ்சாயத்து கவுன்சிலர்கள் 99 பேர் மட்டுமே 27 மாவட்டங்களிலும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேமுதிக சார்பில் தேர்வாகியிருந்தனர். அதே நேரம் அதிமுக கூட்டணியில் பாமக சார்பாக மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் ஒருவரும், மாவட்ட பஞ்சாயத்து கவுன்சிலர்கள் 16 பேரும், பஞ்சாயத்து யூனியன் தலைவர்கள் 7 பேரும், பஞ்சாயத்து யூனியன் கவுன்சிலர்கள் 224 பேரும் தேர்வு செய்யப்பட்டனர். இதனால் அப்போது அதிமுகவுடன் ஏற்பட்ட மோதல்தான் 2021 சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிக டிடிவி தினகரனின் அமமுகவுடன் கூட்டணி அமைத்ததற்கு முக்கிய காரணம். இதனால் 9 மாவட்ட ஊராட்சி தேர்தல், டிசம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் நகராட்சி தேர்தல் இரண்டிலும் தனித்து போட்டியிடுவதற்கு தற்போதைய தேமுதிக தயாராகி வருகிறது. குறிப்பாக தேமுதிக பொருளாளர் பிரேமலதாவின் தேர்தல் கணக்கு இதில் வித்தியாசமாக உள்ளது. உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரை 60% பதவிகளுக்கான தேர்தல் கட்சி சார்ந்து இருக்காது. கட்சி சின்னங்களும் ஒதுக்கப்பட மாட்டாது. கட்சி சார்பில் வேட்பாளர்கள் போட்டியிடவும் மாட்டார்கள். மீதமுள்ள 40% பதவிகளுக்குத்தான் அரசியல் கட்சிகளின் சின்னங்களில் வேட்பாளர்கள் மட்டுமே போட்டியிடுவார்கள். எனவே இந்த ஊராட்சி தேர்தலில் கணிசமான இடங்களில் ஜெயித்தால் போதும். ஏனென்றால் கட்சி சாராத பதவிகளில் திமுக, அதிமுக யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்கவில்லை என்றால் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களையோ, மாற்று கட்சி சார்பில் வெற்றி பெற்றவர்களையோ தான் பஞ்சாயத்து தலைவர் பதவிக்கு தேர்வு செய்வது வழக்கம். இதுபோன்ற இடங்களை கைப்பற்ற வேண்டும் என்று பிரேமலதா விரும்புகிறார். அதே நேரம் கவுன்சிலராக வெற்றி பெற்றவர்களை தங்கள் பக்கம் இழுத்து தலைவர் பதவியை பிடிக்க குதிரை பேரம் நடக்கும் என்பதும் அவருக்கு தெரியும். அதனால் கட்சி மீது பற்றும் பாசமும் கொண்டு விலை போய்விடாத வேட்பாளர்களை தேர்வு செய்து நிறுத்த வேண்டும் என்ற உறுதியான முடிவில் பிரேமலதா இருக்கிறார். இப்படி கணிசமான இடங்களில் வெற்றி பெற்றுவிட்டால் நகராட்சி தேர்தல்களிலும் தனது கட்சியால் நிறைய இடங்களில் வெற்றி பெற முடியும் என்று அவர் கணக்கு போடுகிறார். அதனால் நம்பத்தகுந்த வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியில் இப்போதே பிரேமலதா தீவிரமாக இறங்கிவிட்டார். ஆக உள்ளாட்சி தேர்தல்களும் தேதி அறிவிக்கப்படும் முன்பே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது என்னவோ உண்மை.